வணக்கம். இந்த இனிய காலை பொழுது உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை தென்றலாய் வீச செய்யட்டும். இந்த நாளில் உண்மையான நேர்மையான உழைப்பு, மாறாத மன உறுதி, வீட்டிற்கும் நாட்டிற்கும் நலம் தரும் நற்செயல்கள், அனைவரிடத்திலும் அன்பு, வறியோர்க்கும் முதியோர்க்கும் ஆதரவு, உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் பெற பிரார்த்திக்கிறோம். முதலில் நாம் கேட்கவிருப்பது மங்கள இசை. Thank you.
அடுத்து நாம் காணவிருப்பது நவகோள்களை போற்றி வணங்கும் துதிப்பாடல். சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலாதருள்வாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. இப்போது நாம் காணவிருப்பது பக்தி பாடல்கள். மாணிக்க வீணையே ஏந்தும் மாதேவி கலைவாணி, தென் தமிழ் சொல் எடுத்த பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் மாணிக்க. எடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம்
நாம் காணவிருப்பது ஆன்மீக அருளமுதம். வணக்கம். ஆன்மீக அருளமுதம் என்ற மிக அழகான தலைப்பில் புலர்காலை நேரத்தில் பெருமக்களே, உலகெங்கும் வாழ்கிறவர்களாகிய நேயர்களுக்கு இனிமையான தெரு மந்திர ஆன்மீக விருந்து படைத்து வருகிறது புதுயுகம். அந்த அழகான தொடரில் திருமந்திரமாலை என்று 3000 திருப்பாடல்களால் அமைந்த 1400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணில் தோற்றம் கொண்ட ஒரு பெரிய சிவஞானியாலே படைக்கப்பெற்ற நூலிலிருந்து இனிய பாடல்களை, பொருளாழம் மிக்க பாடல்களை, வாழ்க்கையை உயர்த்தி பிடிப்பதற்கு காரணமான வழிகாட்டுகிற திறம் படைத்திருக்கிற அருமையான பாடல்களையெல்லாம் தேடி தொகுத்து உங்களுக்கு விருந்து படைத்து வருகிறேன். அந்த அழகான தொடரில் நான் முன்னரே உங்களுக்கு எடுத்து சொன்னது போல் இளமை காலம் நிலைபேறு உடையது இல்லை என்பதை எடுத்து சொல்லுவதன் மூலமாக உடம்பை வெறுத்து ஒழியுங்கள் என்று சொல்லாது, இளமை காலத்திலேயே முதுமை என்ற ஒன்று வரும் என்கிற நினைவை நீங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்து பின்னே வேண்டிய வாழ்க்கைக்கு தேவையான படித்தரங்களை இளமை உங்களோடு ஒட்டியிருக்கிற காலத்திலேயே நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு முறை வேண்டுமானால் முதியோர் இல்லத்திற்கு சென்று பாருங்கள். அங்கே இருக்கிறவர்களாகிய மூதாட்டிகளை, 60, 70, 80 வயது சேர்ந்தவர்களை, அங்கே இருக்கிறவர்களாகிய மூத்த பெரியவர்களை பார்த்து பேசுங்கள். அவர்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லையா? அனாதையாக போனவர்களா? சொத்து சேர்க்காதவர்களா? படிப்பறிவில்லாதவர்களா? தெருவோரத்தில் கிடந்தவர்களான்னா எல்லாம் இருப்பவர்கள், ஆனால் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள், எல்லாராலும் ஏமாற்றப்பட்டவர்கள், இருக்கிற செல்வத்தை மற்றவர்கள் கவர்ந்து கொண்டு இவர்களை ஓட்டாண்டியாக்கியவர்களை யாரோ அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஏன் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள்னா, இளமை காலத்திலேயே முதுமை என்பது ஒன்று வரும், அதை திட்டமிட்டு எதிர்கொள்ளுவதற்குரியதாகிய முயற்சிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாத ஏமாளிகள் பிற்காலத்தின் கண்ணே சோகத்திலே போய் நிற்கிறார்கள். எப்படி? விரும்புவர் முன் எனை மெல்லியல் மாதர். ஒரு வயதான 70 வயதை கடந்துவிட்ட இதுவரையிலும் சேகரித்திருக்கிற செல்வத்தையெல்லாம் வீணடித்துவிட்டு வறுமையில் கிடக்கிற ஒருவன் புலம்புகிற புலம்பலை சொல்லுகிறது இந்த பாட்டு. நான் இளைஞனாக மன்மதன் போலே, முருகப்பெருமானைப் போலே வீதிகளிலே நடக்கிற நேரத்தில் தெருவில் போகிற பெண்களெல்லாம் என்னை பார்த்து எத்தனை ஆசை கொள்வார்கள், என் அருகில் வந்து பேசுவார்கள், எவ்வளவு எனக்கு இன்பம் தருவார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கோ ஓடிப்போய் கிழவா இங்கே என்ன உனக்கு வேலை என்று என்னை பிடித்து தள்ளுகிறார்கள். விரும்புவர் அவர்களெல்லாம் விரும்பினார்கள் முன் எனை மெல் இயல் மாதர். மெல்லிய இயல்பு படைத்தவர்களாக இருக்கிற இளம்பெண்களெல்லாம் நான் இளைஞனாக இருந்த காலத்தில் என்னை விரும்பினார்கள். எந்த அளவுக்கு விரும்பினார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதும் சொன்னார், கரும்பு தகர்த்து கடை கொண்ட நீர் போல் கரும்பை நன்றாக அடித்து சக்கையாக்கி அதை கொண்டு போய் அந்த சக்கரத்தில் கொடுத்தால் அதிலிருந்து புறப்பட்டு வருவதாகிய கருப்பஞ்சாற்றை குடிக்கிற பொழுது எவ்வளவு இனிப்பாக இருக்குமோ அந்த இனிப்பை போல் என்னை அவர்கள் அந்த பெண்கள் இளமை காலத்திலே விரும்பினார்கள். அப்போது ஒரு காலத்தில் இளம் பெண்கள் கருப்பஞ்சாறு குடிப்பது போல் என்னுடைய இளமையையும் அழகையும் வலிமையையும் பார்த்து அவர்கள் என்னை அழைத்து எனக்கு இன்பம் தந்தார்கள், என்னோடு நட்பு பாராட்டினார்கள், அன்பு செய்தார்கள் என்றால், ஒரு காலம் கருப்பஞ்சாறாக இருந்த இவன் இன்றைக்கு என்ன ஆனான்? முதிர்ந்து போனதற்கு பிறகு அதே பெண்கள் கருப்பஞ்சாறு என்றும் கண்ணாளனே என்றும் மணவாளனே என்றும் அழைத்து மகிழ்ந்தவர்களாக இருக்கிற அதே பெண்கள் பிள்ளைகள் பிறந்த பிறகு, வளர்ந்ததற்கு பிறகு, ஆன்மீக நாட்டத்திலே அடியெடுத்து வைத்ததற்கு பிறகு அதே கணவன் எப்போதாவது கூப்பிட்டால் ஏன் தொண தொணை என்று எப்போது பார்த்தாலும் கத்தி கொண்டிருக்கிறீர்கள், எனக்கு அடுப்படியில் வேலை இருக்கிறது என்று எரிந்து விழுவதையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அதே பெண்கள் என்ன பண்ணுவார்களா? அரும்பு ஒத்த மென்முலை ஆழிழையார்க்கு தாமரை அரும்பை போன்றிருக்கிற மார்பகத்தை உடையவர்களாக இருந்தவர்களாகிய அந்த பெண்களெல்லாம் இன்றைக்கு என்ன ஆனார்கள்? ஆழிழையார்க்கு கரும்பு ஒத்து காஞ்சிரம் காயும் ஒத்தேனி.
தித்திக்கிற ஒரு பொருளுக்கு கரும்பை சொன்னார். கசப்பு பொருளில் ஒரு காய் இருக்குது, உங்களில் பல பேருக்கு அது தெரிந்திருக்காது. அதுக்கு பேர் காஞ்சிரங்காயின்னு பேர். அந்த காய் எப்படி இருக்குன்னா, பாகற்காயை விட அதிகமாக கசக்கிற தன்மை உடைய ஒரு காய், எட்டிக்காயை விட அதிகமாக கசக்கிற ஒரு காய். திருக்குறளிலே ஒரு குறள் உங்களுக்கு ஞாபகம் வரும், இளமையில் படித்திருப்பீர்கள், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வரும். அந்த காய் என்ன அப்படிங்கிற பொழுது அதற்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் கசக்கிற தன்மையுடைய காஞ்சிரங்காய் போல என்று எழுதுவார். அந்த வார்த்தையை சேர்க்கிறாரு, கரும்பு ஒத்து காஞ்சிரம் காயும் ஒத்தேனே. இன்றைக்கு ஒரு காலத்தில் கரும்பாக இருந்தேன், இன்றைக்கு முதுமை வந்துவிட்ட காரணத்தால் அத்தனை பேரும் என்னை அந்நியமாக பார்க்கிறார்களே தவிர யாரும் என்னிடம் இப்போது அன்பு பாராட்டுவதில்லை, அருகில் வருவதில்லை. அவர்களுக்கெல்லாம் நான் கசந்து போய்விட்டேன் என்பதிலிருந்து அந்த பாட்டனை மட்டும் நீ நினைத்து கொள்ளாதே, நீயும் ஒரு நாள் பாட்டனாவாய். இன்றைக்கு உன்னிடம் மயக்கு மொழி பேசுகிறவர்களாக இருக்கிற நீ அன்புக்குரிய மாதரரெல்லாம் அவர்களே இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னிடம் வெறுப்பு மொழிகளை கொட்டுவார்கள். எனவே அவர்களை பார்த்தாவது இந்த இளமை மிக குறைந்த காலம்தான் உடையது. இந்த காலத்துக்குள்ளேயே பின்னே வரப்போவதாக இருக்கிற முதுமைக்கு உரியதாகிய படித்தரங்களை சேகரித்து வைத்து கொண்டு அதனை எதிர்கொள்ளுகிற துணிச்சல் எனக்கு வேணும்னு நான் கூட பல நேரங்களில் மேடைகளிலே பேசுவது உண்டு. அரிது அரிது மானிடராதல் அரிதுன்னு பாடின மாதிரி அவ்வை சொல்லுவார், கொடிது கொடிது வறுமை கொடிது என்பார், ரொம்ப கொடுமை எது வருதுன்னு. அதனினும் கொடுமை இளமையில் வறுமைம்பார், அதை விட கொடுமையானது இளமை காலத்தில் இருக்கிற வறுமைன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இளமை காலத்தில் இருக்கிற வறுமை கொடிதல்ல, முதுமை காலத்தில் இருக்கிற வறுமைதான் கொடிது. அந்த கொடிய வறுமையிலிருந்து எல்லாராலும் வெறுக்கப்படுகிற நிலையிலிருந்து நீங்கி பெருமிதத்தோடு கடைசி நாள் வரை வாழ்வதற்கு இளமை காலத்திலேயே நல்ல வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிற அருமையான இந்த பாடலை உங்களுக்கு புலர்காலையில் விருந்து படைத்த மனநிறைவோடு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய ஆன்மீக அருள் அமுதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. நலம் வாழ இந்நாளும் எம் வாழ்த்துக்கள். நன்றி, நாளை மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.